பிக் பாஸ் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சோகங்கள் டாஸ்க் வச்சாரு. சோகங்கள் டாஸ்க் எதுக்கு வச்சாரு அப்படின்னா, எப்பா நீங்கெல்லாம் உங்கள் முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற மாதிரி இது இல்லை, நான் வேற இந்த வாரம் ஒயில்டு கார்டு எழுதி வச்சிருக்கேன், அதனால உங்களுக்கு ஒரு சோகங்கள் டாஸ்க் வச்சு விட்றேன், உங்கள் சோகங்கள் பார்த்து மக்கள் உங்களுக்கு ஓட்டு நல்லா போட்டால் நீங்கள் நல்லா ஜெயிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி சோகங்கள் டாஸ்க் வச்சு விட்டாரு. இதை இதை தினேஷ் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, எப்பவுமே விஜய் டிவியில் என்ன பண்ணுவாங்க, பிரிஞ்சிருந்தா சேர்த்து விடுவாங்க, அப்போ நம்மளும் நம்ம கொண்டாட்டி பிரிஞ்சிருக்கோம், அப்போ விஜய் டிவி சேர்த்து விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் அவங்க சோகத்தை பாடிட்டு போயிட்டாரு. நானும் என் கொண்டாட்டி சண்டை போட்டோம் பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சோகங்களை போட்டு போயிட்டார். அவர் மனசுக்குள்ள என்ன என்னன்னா, எப்படி நம்ம ஃப்ரீ டாஸ்க் வரைக்கும் இருப்போம், அந்த டாஸ்கில் நம்ம கொண்டாட்டி வந்தான்னா அவள் கண்ணில் நம்ம கண்ணீரால் அவள் பாதத்தை கழுவி நம்ம ஜோடியாக ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு அவர் மைண்டில் ஒரு கணக்கு போட்டாருங்க. புரிஞ்சுக்கிட்ட ரசீதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, அந்த போஸ்ட் தான் இது. அந்த போஸ்ட்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நம்ம செய்யற கர்மா நம்மளோட அந்த கர்மா நம்ம சொல்ல நினைக்கிறத ரொம்ப அருமையாவே சொல்லிடும், அதனால நாம பண்ற போட்டோவை போட்டு விட்டுருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ரச்சிதா தினேஷ் புரட்சிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இன்டெரக்டா சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான்.